அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹியின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் அன்புக்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே இனிய குழந்தைகளே கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய ஆர்எஸ்டி நிறுவனம் உங்களுடைய பேராதரவோடு பெண் சஹாபாக்கள் வரலாறும் அதனைத் தொடர்ந்து இறை தூதர் யூசுஃப் நபி அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் அதனைத் தொடர்ந்து சஹாபாக்கள் தோழர்களுடைய வரலாறும் இந்த வரலாறுகளை எல்லாம் கேள்விப்பட்டு தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுக்கு தெரிவித்ததற்காக நாங்கள் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் நேர்களிலே பெரும்பாலானவர்கள் நம்மிடத்திலே தொலைபேசியிலே பேசும்போதும் நேரிலே சந்திக்கும் போதும் இப்படி வரலாறுகளை ஆழமாக ஆய்ந்தறிந்து எங்களுடைய பார்வைக்கு தருகின்ற எங்களுடைய சிந்தனைக்கு தரக்கூடிய நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் உங்களுடைய பார்வையில் வித்தியாசமான கோணத்திலே சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவனிடம் முழுமையான உதவியை வேண்டி அவனுடைய ஹபீப் அவனுடைய நேசத்துக்குரிய நம்முடைய நேசத்துக்குரிய நபிகள் நாயகம் சல்லோல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறலாம் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு நாம் நானிலம் போற்றும் நபிகள் நாயகம் என்று தலைப்பிட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு உலகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் சேவைகளை செய்தார்கள் என்ற அடிப்படையிலே இல்லாமல் மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களுடைய பார்வைகளையும் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் ஒரு சமூக தலைவராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் முடிவெடுத்ததை செயல்படுத்துகின்ற ஆற்றலும் வலிமை மிக்கவர்களாகவும் பல்வேறு துறைகளிலும் தங்களுடைய தனித்தன்மைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை நபிகள் நாயகம் சொல்ல உள்ளாஹைவசெல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புதிய ஒரு கோணத்தில் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பார்வைக்கு தரலாம் என்ற எண்ணத்தில் நிகழ்ச்சிக்கு இப்போது நாம் செல்வோம் ஆரம்பமாக നബികൾ നായക സല്ലാഹു അലഹി വസം അവർ മീതു സലവാത്തെ പൊളിന്ന് നികഴ്ചിക്ക് നാം സെൽവം അള്ളാഹുമ്മ സല്ലി അലാ സയീദിനാ മുഹമ്മദീൻ വായലാ ആലി സൈദനാ മുഹമ്മദീൻ കമാ സല്ലൈതാലാ സയ്യദിനാ ഇബ്രാഹീം വായലാ അലി സൈദനാ ഇബ്രാഹീം ഇന്നക്ക ഹമീദും മജീദ് അള്ളാഹുമ്മ ബാക് അല സൈദിനാ മുഹമ്മദീൻ വായലാ അലി സൈദനാ മുഹമ്മദീൻ കമാ ബാരക്താലാ സയീദനാ ഇബ്രാഹീം വായലാ അലി സൈദനാ ഇബ്രാഹീം ഇന്നക്ക ഹമീദും മജീദ് அன்புக்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தலைமுறையை இப்போது நாம் மிக சுருக்கமாக பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா அவர்களுடைய பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலீப் இவைகளெல்லாம் மிக நன்றாக நமக்கு தெரியும் அப்துல் முத்தலிப் இபுனு ஹிஷாம் இபுனு அப்து முனாஃப் இபுனு குசை இபுனு கிலாப் இபுனு முர்ரா இபுனு காப் லுவை இபுனு ஹாலிப் இபுனு ஃபிஹிர் இப்படி அவர்களுடைய தலைமுறை செல்கிறது இதில் ஃபிகர் என்பவர்தான் குறைஷி என்று அழைக்கப்பட்டவர் இவருடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் குறைஷி வம்சத்தினர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இப்படியாக அவருடைய தலைமுறை அது நான் என்பவர் வரைக்கும் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் சீராகச் செல்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய தலைமுறை அவருடைய மூதாவியர்கள் என்று பார்த்தோம் என்றால் இறை தூதர் இஸ்மாயில் நபி அவர்கள் வழியாக இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்களிடம் சென்று நிறைவடைகிறது இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் காபா என்கின்ற இறை இல்லத்தை கட்டி முடித்துவிட்டு இறைவா இந்த மக்களுக்கு நீ இவர்களிலிருந்தே ஒரு தூதரை அனுப்புவாயாக என்றவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவர்களுடைய தலைமுறையிலிருந்தே இறுதி தூதரை நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் இது அவருடைய தலைமுறையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகும் அதற்கடுத்தபடியாக நாம் நீண்ட நெடும் நேரமாக நீண்ட விளக்கங்களை அவருடைய தலைமுறையை பற்றி நாம் சொல்லிக்கொண்டு இருக்காமல் அவருடைய வாழ்வின் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு விரைவாக நாம் சென்றால்தான் மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் அவருடைய பெர்சனாலிட்டி என்கிற தனித்தன்மைகளையும் அவருடைய ஆளுமை பண்புகளையும் சிக்கலான நேரத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை இவ்வளவு துணிச்சலாக எடுத்ததில் உறுதியாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் நாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் அதனால் அடிப்படையான தகவல்களை குறைத்து கொண்டு நாம் முக்கியமான வரலாறுகளுக்கு செல்ல வேண்டும் அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்முருடைய பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப் என்று நாம் இப்போது பார்த்தோம் இந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அதாவது நபிகள் நாயகத்தினுடைய பாட்டனார் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே குறைசிகளுக்கு தலைவராக இருந்தார் என்பது மாத்திரமல்லாமல் காபத்துல்லாவை இறை இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பையும் இந்த அப்துல் முத்தலிப் அவர்கள் ஏற்றிருந்தார்கள் இவர்கள் காபத்துல்லாவை காபத்துல்லாவோடு அப்துல் முத்தலிப்க்கு இரண்டு விதமான தொடர்புகள் இருப்பதாக வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது முதலாவது அப்துல் முத்தலிப் அவர்கள் இளம் பருவத்தனாக பருவத்தினராக நல்ல இளைஞராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது அப்போது அவர்களுக்கு அல் ஹாரிஸ் என்கின்ற ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் இருந்தது அந்த அல் ஹாரிசன்கின்ற ஒரு குழந்தை மொத்தவர்களுக்கு பத்து ஆண் குழந்தைகள் அல் ஹாரிசன் என்கிற ஆண் குழந்தை மட்டும்தான் அப்போது இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவில் ஒரு அசரீரி குரல் ஒன்று கேட்டது இஹப்பீர் தைபா தைபாவை தோண்டு தைபா என்றால் தூயதை தோண்டு என்று கனவு வந்தது எங்கே தைபா இருக்குது எங்கே போய் தைபாவை தோன்றதுன்னு இவருக்கு ஒன்றும் புரியலை அவர் இந்த கனவை செயல்படுத்த இயலவில்லை காரணம் கனவு அவருக்கு புரியவில்லை மறுநாள் உறங்க சென்றார் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாவுடைய பாட்டனார் அவர் இளம்பருவத்தில் மறுநாளைக்கு கனவிலே வந்து யஹஃபீர் பர்ரா நன்மையானதை தோண்டு தைபா என்றால் தூயதுன்னு அர்த்தம் முதல் நாள் தூயதை தோண்டு என்று கனவிலே செய்தி வந்தது மறுநாள் நன்மையானதை தோண்டு என்ற செய்தி கனவிலே வந்தது அந்த கனவிலும் அவருக்கு விளக்கம் புரியவில்லை கனவை செயல்படுத்தவில்லை காரணம் கனவு புரியவில்லை மூன்றாவது நாள் யஹஃபிர் மதுனூனா கிடைப்பதற்கரிய பொருளை தோண்டு என்று கனவிலே வந்தது அப்போது கூடுதலான ஒரு விளக்கம் என்னவென்றால் ஜம்சம் என்கின்ற கிணறு தூர்ந்து போய் இருக்கிறது அது மூடி கிடக்கிறது அதை சென்று நீங்கள் தோண்டுவீராக என்று கனவிலே வந்தது அந்த கிணறு எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால்தானே நான் அதை போய் தோண்ட முடியும் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் கனவிலேயே அந்த அசிரியர் குரலிடம் கேள்வி கேட்கிறார் அப்போது அந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் நாளை காலை நீ காபத்துல்லாவுக்கு செல் அங்கே குர்பானி கொடுப்பதற்காக இப்போது தான் மினாவிலே சென்று குர்பானி கொடுக்குறோம் அப்போது வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மி அதனால் காபத்துள்ளாவுக்கு பக்கத்திலேயே குர்பானி கொடுத்து விடுவார்கள் ரொம்ப ரேராக தான் குர்பானி கொடுப்பாங்கிறதுனால அங்கே சாணம் நிரம்பிய குடல் இந்த மாதிரி பொருள்கள் கிடைக்கக்கூடிய பகுதியிலே ஒரு காக்கை வந்து கொத்தி கொண்டிருக்கும் தரையை காக்கை கொத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் தோண்டுவீராக என்று கனவிலே அசரீதி சப்தம் வந்தது உத்தரவு வந்தது மறுநாளைக்கு தன்னுடைய மகன் ஹாரிஸ் என்பவரையும் அழைத்து கொண்டு அப்துல் அவர்கள் ஜசம் கிணறை தோண்டுவதற்காக புறப்பட்டார்கள் தோண்டினார்கள் ஜம்சம் வெளிப்பட்டது ஜுருஹும் என்கிற கூட்டத்தினர்கள் இஸ்மாயில் நபி அவர்கள் எந்த சமுதாயத்திடம் பெண் முடித்திருந்தார்களோ அந்த கூட்டத்தினர்கள் மூடி சென்ற ஜம்சம் அப்போதுதான் வெளிப்படுகிறது ஜம்சம் வெளிப்பட்டு தண்ணி வர ஆரம்பித்த உடனேயே மக்காவில் உள்ள குரசிகள் எல்லாம் சொன்னார்கள் இந்த ஜம்சம் என்கிற கிணறு எல்லாருக்கும் பொதுவானது தான் இது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது நீங்கள் தோண்டியிருக்கலாம் அதனாலும் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இது க இது எல்லாருக்கும் சொந்தமானது என்று சொன்னார்கள் அப்துல் முத்தலிபு சொன்னார் எல்லாருக்கும் சொந்தமானதுன்னா எல்லாருடைய கனவுலையும் செய்தி வந்திருக்கணும் என்னுடைய கனவுல மட்டும்தான் தகவல் வந்திருக்கிறது நான் தான் இதை தோண்டியிருக்கிறேன் என்னுடைய பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு ஆகையினால் இந்த கிணறு எங்களுக்குத்தான் சொந்தம் இதில் எல்லோரும் நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கலாம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இதற்கு நான் அனுமதி தந்தால் மட்டுமே நீங்கள் பயன்படுத்த முடியும் இது எனக்கு சொந்தம் என்றார் இல்லை இல்லை அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத எல்லாருக்கும் பொதுவானது என்று சொன்னார்கள் உடனே எல்லோருமாக கூடி பேசி பனு சாத் என்கிற குலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூனியக்காரி அதாவது ஒரு குறி சொல்லக்கூடிய குறிகாரி குறி சொல்லக்கூடிய பெண்மணி ஒருத்தி இருக்கிறாள் காஹினத்து பனி சாத் அவளிடம் சென்று நமக்கு இடையில் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணலாம் என்று எல்லோரும் புறப்பட்டு போனார்கள் பயணத்துக்கு தேவையான குடிவானத்தையும் தண்ணீரையும் உணவுப் பொருளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் வழியிலேயே எல்லோருடைய தண்ணீரும் தீர்ந்துவிட்டது அந்த குறிகாரியை சென்று சந்திப்பதற்கு முன்னாலேயே எல்லோருடைய தண்ணியும் தீர்ந்து விட்டது தண்ணி யார்டையுமே இல்லை கடைசியாக என்ன செய்தார்கள் என்றால் எல்லாரும் தண்ணிக்கு என்ன வழி என்று நினைத்த நேரத்தில் எல்லோரும் அப்துல் முத்தலிபவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணி தோண்டுங்க கிணறு தோண்டுங்க தண்ணி கிணறு தோண்டுங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தை தோண்டுங்க தண்ணி வருதான்னு பார்ப்போம் நான் தனியாக தண்ணி தோன்றேன் யார் தோண்டும்போது தண்ணி வருதோ அவர்களுக்கு அந்த ஜம்சம் சொந்தம் என்று வைத்துக்கொள்ளலாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிணறு தோண்டுங்க நான் மட்டும் தனியாக ஒரு கிணறு தோன்றேன் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் எல்லோரும் சரி என்று ஒத்துக்கொண்ட போது அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய வாகனத்தை கிளப்புகிறார் வாகனம் அது வரைக்கும் படுத்து கிடந்த இடத்திலிருந்து தண்ணீர் கொப்பளித்து வருகின்றது பயணத்தில் அதன் பிறகு இந்த ஜம்சம் என்கிற கிணறு மக்காவில் உள்ள ஜம்சம் என்கிற கிணறு அப்துல் முத்தலீவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று எல்லோருமாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள் உரிமையை அப்துல் முத்தலீவுக்கு தந்தார்கள் ரசூல் அல்லாவுடைய பாட்டனாருக்கு இந்த நிகழ்ச்சியினால் மனமுருகி போனார் எல்லாம் வல்ல அல்லா எனக்கு கனவை தந்தான் என்னை தொண்ட சொன்னான் இந்த கிணறு எனக்கே சொந்தமாக்கி விட்டான் இப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று இறைவனை விட்டு அப்போது ஒரு நேர்த்தி கடன் வைத்தார்கள் அப்துல் அவர்கள் இறைவா எனக்கு பத்து ஆண் குழந்தைகளை பத்து ஆண் குழந்தைகளை நீ தருவா தருவாய் என்றால் அந்த பத்து ஆண் குழந்தைகளும் எனக்கு உதவி செய்யக்கூடிய குழந்தைகளாக அந்த பக்குவத்தை அவர்கள் அடைவார்களானால் அந்த குழந்தைகளில் ஒருவரை உனக்காக நான் குர்பானை கொடுக்கிறேன் உனக்காக அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று அந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் ரசூருல்லாவுடைய பாட்டனார் நேர்த்திக்கடன் வைத்து கொண்டார்கள் இந்த தகவலை பிறர்ஞ்சி ரிபுன் ஹிஷாம் தன்னுடைய சீரா என்கிற நூலில் அசீரா என்கிற நூலில் பதிவு செய்கிறார் இது ஒரு நிகழ்வு அடுத்த நிகழ்வு அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் காபத்துல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை விளக்கி சொல்லக்கூடிய அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு என்னவது என்று சொன்னால் இது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி அவர்கள் பிறப்பதற்கு சுமார் ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னர் நடந்திருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார்கள் அது என்ன நிகழ்வுன்னா சுருக்கமாக சொன்னால் நபிகள் நாயகமர்கள் பிறந்த வருடத்தில் நடந்த நிகழ்வு எமன் நாட்டை சார்ந்த அபரஹா என்கின்ற ஒரு கவர்னர் எத்தியோப்பா நாட்டினுடைய எத்தியோப்பா நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது கீழே இருக்கக்கூடியது எமன் ஒரு மாகாணம் அந்த மாகாணத்தினுடைய மன்னரில் அவர் கவர்னர் தான் அவருடைய தலைமையில் சுமார் அறுபது நாயிரம் பேர் கொண்ட ஒரு படை காபத்துல்லாவை இறைவனுடைய இல்லத்தை இடிப்பதற்காக கிளம்பி வருகிறது எதற்காக அவர்கள் காபத்துள்ளாவை இடிப்பதற்காக கிளம்பி வந்தார்கள் என்று சொல்லி கேட்டால் இந்த காபத்துல்லாவுக்கு போட்டியாக காபத்துல்லாவுக்கு போட்டியாக இந்த அபரஹா என்கின்ற கவர்னர் தன்னுடைய தன்னுடைய மாகாணத்தினுடைய தலைநகர் யமனில் வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார்னு சொன்னால் காபத்துல்லாவுக்கு போட்டியாக ஒரு ஆலயத்தை எழுப்பியிருந்தார் அங்கே செல்லக்கூடிய எல்லாம் எங்கே திருப்பணும் அதை நம்பி வரக்கூடிய எல்லாம் இங்கே திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆலயத்தை கட்டியிருந்தார் இதை பிடிக்காத மக்காவை சார்ந்த ஒருவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் அந்த அபரகான் என்கின்ற மன்னன் கட்டியிருக்கக்கூடிய ஆலயத்தை அவர் சேதப்படுத்துகின்றார் ஆலயத்தை அவர் அசுத்தப்படுத்தி விட்டார் சில அறிவிப்புகள் எப்படி இருக்குன்னா மலத்தை எடுத்து பூசிட்டாருன்னு வருது அசுத்தப்படுத்திட்டார் அசுத்தப்படுத்தின உடனே சனாவிலிருந்து அதாவது எவனுடைய தலைநகர் இப்போதும் அதுதான் அதைத்தான் பத்திரிகைல சனா சனா என்று போடுவார்கள் சனா சனா என்பது தலைநகர் பெயர் அந்த மாகாணத்தினுடைய தலைநகரில் இருந்து அப்ரஹா என்கிற மன்னன் யானைகளோடு யானை படைவதற்கு யானை படை என்று அதற்கு பெயர் ஆனால் இருந்த யானைகள் என்னவோ அதிகபட்சம் பதினைந்து தான் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே அந்த யானைகள் இருந்திருக்க முடியும் அவ்வளோதான் வந்திருந்த வீரர்கள் சுமார் அறுபதினாயிரம் பேர் எதற்காக வந்தார்கள் என்றால் காபத்துல்லாவை இடித்து விட வேண்டும் என்பதற்காக அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் வரக்கூடிய வழியில் அவர்களுடைய யானை யானையினுடைய படைக்கு தலைமையிட்டிருந்த யானையின் பெயர் மஹமூதா என்ற ஒரு குறிப்பில் காணப்படுகிறது ஆக யானையினுடைய பெயரை பற்றியுள்ள ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை அந்த யானை படைக்கு முன்னால் வர வேண்டிய அந்த யானை இருக்கிறதே அது இன்றைக்கு இருக்கக்கூடிய மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முஹஸ்ஸர் என்கிற இடத்தில் வைத்து அந்த யானை கிளம்ப மறுத்தது காபத்துல்லா நோக்கி யானை விரட்டினா யானை முன்னாடி போகணும்ல அது வரைக்கும் வேகமாக வந்துட்டு இருந்த யானை முன்னே போகலை இந்த பக்கமாக திருப்புனா போகுது இந்த பக்கமாக திரும்பி போச்சோன்னா போகுது காபாவை நோக்கி திருப்பி போச்சோன்னா அந்த யானை போக அங்கேயே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா யானை படையை தடுத்து விட்டான் அதன் பிறகு அந்த மன்னன் என்ன செய்கிறான் என்றால் இந்த மக்காவுக்கு யார் யார் தலைவர் யாருக்கு ஆபாவத்துக்கு பொறுப்பேற்றிருக்கா யார் நிர்வாகி அவரை பிடிச்சி தூக்கிட்டு வா என்று சொன்னார் அது வேறு அப்துல் முத்தலிபு தான் அவரு அவருடைய ஒட்டகங்கள் இங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வேணால் நம்ம பிடிச்சிட்டு வரலாம் என்று சொல்லி ஒட்டகங்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து அப்ரஹாவுக்கு முன்னால் கவர்னருக்கு முன்னால் காட்டினார்கள் அவருடைய படையினர் அப்துல் முத்தலி மாலை நேரத்தில் ஒட்டகங்கள் எல்லாம் வருமா வருமா என்று பார்த்தால் வரவில்லை ஒட்டகங்களை தேடி வந்தால் அது சிறைபிடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது அபரகாவிடத்தில் வந்து கேட்டார் எமன் நாட்டினுடைய கவர்னர் அவர்களே இந்த ஒட்டகங்கள் என்னுடையவே என்னிடத்துல நீங்கள் தந்து விடுங்கள் என்றார் நான் எதுக்காக இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் தெரியுமா உனக்கு எதுக்காகவும் பிடிச்சி வச்சுருங்க எனக்கு ஒட்டகத்தை என்றார் நான் காபத்துல்லாவை இடிக்க போகிறேன் அப்படியா இடிக்க போகிறீங்களா என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்துருங்க காபாவை இடிக்கப் போகிறேன்னு சொல்கிற அதை பற்றி உனக்கு கவலை இல்லையா நான் ஒட்டகத்தின் ஓனர் ஒட்டகத்துக்கு நான் உரிமையாளர் அதை பற்றி நான் கவலைப்படைய முடியும் காபாவனுடைய உரிமையாளன் நான் அல்ல வெறும் நிர்வாகி தான் நான் அதை பற்றி உள்ள உரிமையாளன் இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொல்லிவிட்டு ஒட்டகங்களை பற்றி பேசுவதிலேயே குறியாக இருந்தார் ஒட்டகங்களை வாங்கி கொண்டு கிளம்பி போய்விட்டார் அதன் பிறகு காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி தயாரான அந்த படை அழிக்கப்பட்டது வானத்தில் இருந்து சிறு சிறு பறவைகள் அபாபில் என்கிற பறவைகளை இறைவன் அனுப்பி அவற்றினுடைய கால்களிலே சூடேற்றப்பட்ட கற்களை தந்து ஒரு கொண்ட கடலை அளவுக்குள்ள கல் தான் அது காலிலையும் வாயிலும் அது கவி கொண்டு வந்து அங்கே இருந்த படையினர் மீது அது போட்டு விட்டு சென்றது அனைவரும் அழித்து நாசமாக்கப்பட்டார்கள் ஃபஜ் ஆலஹும் காஸ்ஃபிம் மகூல் மென்று தின்னப்பட்ட வைகோலை போல் அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சூரத்துல் ஃபீல் யானை என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இதை அறிந்திருக்க கூடும் அந்த இடம் இன்றைக்கும் வாதி முஹஸ்ஸர் என்கிற பெயரில் மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையில் இருக்கிறது இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் செல்லக்கூடியவர்கள் அங்கே சென்றால் அந்த இடத்தை பார்க்கலாம் ஆனால் அந்த இடத்தை கடந்து செல்லுகின்ற போது அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தெரியவர்களாக ஹஸ்தோபுருல்லா ஹஸ்தோபருல்லா என்று சொன்ன வண்ணமாகவே கடந்து செல்ல வேண்டும் ஏனென்றால் இறைவனுடைய அதாபு தண்டனை இறங்கிய இடத்தை நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமானால் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடியவர்களாகத்தான் செல்ல வேண்டும் அல்லது இல்லா அந்த பாக்கி நீங்கள் அழுத வண்ணமாகவே தான் செல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மினாவுக்கும் முஸ்லீஃபாவுக்கும் இடைப்பட்ட இடத்தில்தான் அந்த யானை படைகள் அளிக்கப்பட்டன அபரஹா என்கிற அந்த யமன் நாட்டினுடைய கவர்னரும் அவனுடைய இதர படையினர்கள் அனைவரும் அளிக்கப்பட்டார்கள் சின்னா பின்னமாக்கப்பட்டார்கள் காபத்துள்ளாவுக்கு பக்கத்தில் வச்சு இல்ல காபத்துள்ளா பக்கத்தில் வந்து அப்படி இடிக்க போகும்போது பறவை வந்து விழுந்துருச்சு அப்படி கிடையாது மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இது இந்த நிகழ்வு நடந்தது அபரஹா என்கிற அந்த ஆட்சியாளன் துடி துடித்து இறந்து போனான் இதை எப்படி இறந்து போனான் என்பது வரலாற்று நூல்கள் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஆண்டுக்கு பெயர் யானை ஆண்டு ஃபீல் யானை ஆண்டு என்று பெயர் இந்த நிகழ்வு நடந்து ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்தது ரபியுள்ளவல் மாதம் பிறை பனிரெண்டு எந்த வருடம் என்று கேட்டால் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று அதற்கு பெயர் ஒரு கணக்கின்படி பார்த்தோம் என்று சொன்னால் கிபி ஐநூற்றி எழுபதாவது ஆண்டு அல்லது ஐநூற்றி எழுபத்து ஒன்றாவது ஆண்டு ரெண்டு விதமான கருத்தும் இதில் இருக்க எழுபதா எழுபத்து ஒன்றா இந்த வரலாற்றை கணிச்சு பார்க்கும்போது தெரிகின்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்ற கேள்விக்கு என்ன பதில் என்றால் யானை ஆண்டில் அவர்கள் பிறந்தார்கள் யானை ஆண்டு என்பது காபத்துல்லாவை இடிக்க வந்த யானை படை அளிக்கப்பட்ட ஆண்டு இதை அப்துல் அவர்கள் கண்ணார பார்த்தார்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளும் பெருமானார் பிறப்பதற்கு முன்னர் அப்துல் முத்தலிபுக்கும் காபத்துல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக